அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வங்கிகளில் மீண்டும் வரிசையில் நிற்கும் மக்கள் அரச ஊழியர்களுக்கு அமைச்சர் பந்துல வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் யாழ் தையட்டியில் போலீசார் குவிப்பு போராட்டக்காரர்களை பார்க்க சென்ற இருவர் கைது ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுப்பெற்ற ரூபாவின் சாரதி அனுமதி பத்திரம் பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல் பிரித்தானியா பயணமானார் ரணில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் பாம்பனில் தீவிர சோதனை தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ள பல அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் ஏடிஎம் அட்டைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி குறித்த தட்டுப்பாடினால் நமது நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் அரச வங்கியின் வாடிக்கையாளர்கள் கடுமையாக சிரமங்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குறிப்பாக ஏடிஎம் அட்டைகள் இல்லாத காரணத்தினால் பழைய மாதிரி வங்கிக்கு சென்று வரிசையில் நின்று நேரடியாகவே பணத்தை மீளப்பெற வேண்டியுள்ளதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அரச வாங்கிகளில் புதிய ஏற்றியம் அட்டைகளோ அல்லது காலாவதியான அட்டைகளுக்கு பதிலான அட்டைகளோ இப்பொழுது பெற முடியாத நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐஎம்எஃப் உடனான அடுத்தகட்ட பேச்சுவார்த்தையில் நிவாரணம் கிடைக்குமாயின் அரச ஊழியர்களுக்கு முதலில் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தனை தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கமன்ற ரீதியில் நாம் ஒரு துறை பற்றி மட்டும் சிந்திக்கவில்லை எனவும் அமைச்சர் பந்துல தெரிவித்துள்ளார் இவ்வேளையில் அனைத்து அரச ஊழியர்கள் மீதும் பாரிய வறுச்சுமை சுமத்தப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விஹாரி பகுதி போராட்டத்திற்கு சென்ற இருவர் காங்கேசன்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிலரை பார்க்க சென்றவர்களில் இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் அவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் இதுவரை போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பிகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தி நேற்று மாலை முதல் போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் இரவு முதல் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி போலீசார் அவர்களை அங்கிருந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்பகுதிக்குள் ஊடகவியலாளர்கள் உட்பட்ட பொதுமக்கள் ஜாரம் நுழைய முடியாதவாறு போலீசார் வாகனங்களை வீதிக்கு குறுக்கே நிறுத்தி தடை ஏற்படுத்தினர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சட்டத்தரணி காண்டீபன் உள்ளிட்ட சிலர் பொலிசாருடன் முரண்பட்டதால் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு தாயட்டி பிரதேசத்தில் இதுவரை காலமும் விடுவிக்கப்படாமல் உள்ள பொதுமக்களின் காணிக்குள் அமைக்கப்பட்டு வருகின்ற பௌத்த விகாரைக்கு மேலதிகமாக அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இதனை எதிர்க்கும் முகமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் சார்பாக பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விகாரியை சுற்றியுள்ள காணிகளையாவது விடுவிக்குமாறு கோரியும் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையட்டி விஹாரியை அகற்றுமாறு கோரியும் போராட்டம் பிரதேச மக்கள் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதற்காக பந்தல் அமைக்க முற்பட்ட நிலையில் போலீசார் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டனர் இந்த நிலையில் தனியார் காணியொன்றில் பந்தல் முயன்ற போதும் அதற்கு இடமளிக்காத போலீசார் பந்தல்காரர்களை அச்சுறுத்தியதுடன் பந்தல்களையும் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெங்கு ஒழிப்பு பணிக்குழுவை திரட்டி அதன் ஊடாக மேல் மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பு செயற்பாட்டை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் மேல் மாகாணத்தில் டெங்கு பரவுவதை காட்டுப்படுத்தும் நோக்கில் மேல் மாகாண ஆளுநர் பிரதம செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டது மேல் மாகாணத்தில் அண்மை காலமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் மேல் மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி பன்னிரண்டு புள்ளி ஒன்பது வீதத்தினால் வலுவடைந்துள்ளது இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் திகதி வரையில் டொலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதி இவ்வாறு வலுவடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் டொலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்திருந்தது அமெரிக்க டாலருக்கு எதிராக மட்டுமின்றி ஏனைய சில வெளிநாட்டு நாணய அலகுகளுக்கு நிகராகவும் ரூபாவின் பருமதி வலப்பெற்றுள்ளது யூரோவிற்கு எதிரான ரூபாவின் பறுமதி ஒன்பது புள்ளி ஒரு வீதத்தினாலும் ஸ்டேலிங் ஃபவுண்டருக்கு எதிரான ரூபாவின் பெருமதி எட்டு புள்ளி எட்டு வீதத்தினாலும் யப்பானியண்ணுக்கு நிகரான ரூபாவின் பெருமதி பதினான்கு புள்ளி இரண்டு வீதத்தினாலும் ஆஸ்திரேலிய டாலருக்கு நிகரான பெருமதி பதினைந்து புள்ளி ஒரு வீதத்தினாலும் இந்திய ரூபாவிற்கு நிகரான பெறுமதி ரூபா பதினோரு புள்ளி நான்கு வீதத்தினாலும் விலப்பெற்றுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கான மருத்துவ பரிசோதனை சான்றிதழ்களை வழங்குவதை டிஜிட்டல் மஜமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் தர்ஷன் அபேரத்ன தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு வருடாந்தம் இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மேலதிக செலவினத்தை சேமிக்க முடியும் என தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் போது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்கப்பட்ட உடல் மற்றும் மனநிலை தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் தர்ஷன் அபேரத்னு நிறுவனத்தில் இருபத்தாறு அலுவலகங்களையும் நொருங்கிணைக்கும் புதிய டிஜிட்டல் முறையை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு தனிநபரின் மருத்துவ சான்றிதழையும் நேரடியாக சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் மருத்துவ சான்றிதழை பெறும் சேவை வழங்குனர்களுக்கு மறைக்குறியீடு மூலம் சான்றிதழை கொடுத்து அந்த மறைக்குறியீட்டை மோட்டார் போக்குவரத்து துறையிடம் சமர்ப்பித்த பிறகு அவர்களின் சேவை செய்யப்படும் வகையில் இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் லசந்தா அழகிய தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அமைப்பை இந்த வேலைத்திட்டத்திற்கு ஏற்ற வகையில் தயாரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் குஷாலினி சில்வாவிடம் வினவிய போது மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அமைப்பையும் டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்துள்ளார் இன்றைய தினம் காலை கட்டுநாயக்க பண்டார் நாயக விமான நிலையத்தினூடாக ஜனாதிபதி லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதியுடன் மேலும் அட்டு பேர் பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்துள்ளனர் மூன்றாம் சால்ஸ்மேனரின் முடிசூட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கும் நோக்கில் ஜனாதிபதி இவ்வாறு பிரித்தானியா விஜயம் செய்துள்ளார் எதிர்வரும் ஆறாம் திகதி லண்டன் நேரம் முற்பகல் பதினோரு மணிக்கு முடிசூட்டு நிகழ்வு நடைபெறவுள்ளது துபாய்க்கு சென்று அங்கிருந்து லண்டனுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகள் பயணம் செய்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்